இலங்கையிலே இப்பொழுது எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை பற்றிய விடுதலைக்கான ஏற்பாடுகள் குரலற்றவர்களின் குரல் என்ற அமைப்பினூடாக பல்வேறுபட்ட தளங்களிலே மேற்கொள்ளப்படுகின்றது. குறிப்பாக 22 வருடங்களுக்கு மேலாக சிறையிலே எங்களுடைய அரசியல் கைதிகள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதிலும் காரணங்களின்றி பிணையிலே விடுதலை செய்யப்பட முடியாமல் அண்மையிலே தேவதாசன் என்கிற ஒரு அரசியல் கைதி கூட இன்று தொடர்ந்து 6 நாட்களாக அவர் உணவை தவிர்த்து போராடி கொண்டிருக்கின்றார். இந்த நிலைமைகள் என்பது இலங்கை அரசாங்கம் தன்னுடைய பிடியிலே இருந்த இராணுவ சிப்பாய்களை விடுதலை செய்திருக்கிறது, பல கொலைகளிலே ஈடுபட்ட இராணுவத்தினரை விடுதலை செய்திருக்கிறது, தமிழர்கள் மீதான இனப்படுகொலை புரிந்த இராணுவத்தினருக்கு பதக்கங்களும் பதவி உயர்வுகளும் வழங்கப்பட்டிருக்கிறது இலங்கை அரசாங்கத்தால். அதனைவிட இன்றைய நாட்டின் ஜனாதிபதி கூட தான் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிற்பாடு ஒரு சிங்கள தலைவனாக, சிங்கள மக்களுடைய தலைவனாக அவர் சிங்கள இராணுவத்தினரையும் சிங்கள அடிப்படைவாதிகளையும் அவர் விடுதலை செய்திருக்கிறார். ஆனால் இந்த மண்ணிலே எந்தவித அடிப்படை காரணங்களுமின்றி ஆயுதம் தூக்காத நிலையில் அரச உத்தியோகத்தர்களாக மத போதவர்களாக இருந்தவர்கள் கூட இன்று காரணமின்றி சிறையிலே வருடக்கணக்கிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அரசாங்கம் ஒரு பொது மன்னிப்பை அளிப்பதன் மூலம் அல்லது ஒரு குறித்த 6 மாதமோ அல்லது ஒரு வருடத்துக்கு உட்பட்ட ஒரு புனர்வாழ்வின் மூலமாகவேனும் உடனடியாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய வேண்டுகோளாகும். அதற்காகத்தான் இன்று தமிழர்கள் ஆலயங்களில் கூட ஒவ்வொரு நாட்களும் தொடர்ந்து தங்களுடைய ஆராதனைகளை செய்து வருகிறார்கள். வள்ளிபுர ஆழ்வார் ஆலயம், திருக்கீதீஸ்வரம் ஆலயம், கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் என்று பல ஆலயங்களிலே அவர்கள் தங்களுடைய மன குமுறல்களை அந்த குடும்பங்களை சார்ந்தவர்கள் வெளியிட்டு வருகிறார்கள். இதை நாங்கள் ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கு எழுத்து மூலமாக கொண்டு வந்திருக்கிறோம். இதனை விட அயலுறவுத்துறை அமைச்சர் தினேஷ் குணவர்தன் அவர்கள் எங்களுடைய கட்சித் தலைவர் மாவை சீனாதிராஜா அவர்களோடு பேசிய பொழுதும் நாங்கள் இது பற்றி பேசி ஒரு முடிவுக்கு வருகிறோம் என ஜெய்சங்கர் இந்த நாட்டிலே நின்ற பொழுது, இந்தியாவினுடைய அயலுறவுத்துறை அமைச்சர் இங்கே நின்ற பொழுது அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இப்பொழுது அதை பேசுவதற்கு அவர்கள் தயங்குகின்றார்கள். இந்த அடிப்படைகளிலே தமிழர்களுக்கு ஒரு வகையான சட்டத்தையும் சிங்களவர்களுக்கு இன்னொரு வகையான சட்டத்தையும் இலங்கை அரசு மிக வெளிப்படையாகவே காட்டி நிற்கின்றது. இது எங்களுடைய இனத்தை பொறுத்தவரையும் மிக ஒரு அபாயகரமான செய்தி. இந்த சூழ்நிலையிலே நாங்கள் இலங்கை அரசை மீண்டும் எங்களுடைய அரசியல் கைதிகள் சார்பாக, அவருடைய குடும்பங்கள் சார்பாக, குறிப்பாக அந்த குடும்பங்களில் இருக்கிற குழந்தைகள் சார்பாக அவர்களை பொது மன்னிப்பின் அடிப்படையில் உடனடியாக இந்த அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டும், அதனூடாக ஒரு விமோசனம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி தமிழர்களையும் சிங்களவர்களையும் தமிழ் பேசும் முஸ்லீம்களையும் சமனான சட்டங்களோடும் தன் நாட்டினுடைய பிரஜைகளாக அவர் கருதுகிறார் என்றால் அவர் ஏனைய சிங்கள மக்களுக்கு வழங்குகின்ற அதே சட்டங்களையும் மனிதாபிமானத்தையும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் பேசும் மக்களுக்கும் வழங்க வேண்டும். தவறின் அவர் இந்த நாட்டின் தலைவர் என்ற அந்தஸ்தை இழந்து நிற்கிறார் என்பதையே இது வெளிப்படையாக காட்டுகின்றது.